Hi dudes, in this video, MIUI 12.5 order review and installation da pakaporon. So first review patita adutha installation pakaporon. Video skip panam fulla paarenga. Idhila ulla oru sila features patita adukapra idu eppadi install pandrathu unga phone ku abdingiradha na solren. Unga description la unga device kuriya file correct download panikenga. Adukapra eppadi install pandrathu nu paakalam. So features nu first paakumbodhu namakku volume control pathina redesign panirpaanga. So idhukku munadi pathina blue with background la vandu white varum. இதில் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டாகவே ரீடிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ சிஸ்டம் யூஐ கண்ட்ரோல் டிசைன் பொறுத்த வரைக்கும் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது, அப்புறம் நம்ம பவர் ஆஃப் பண்ணுறது, ரிபூட் பண்ணுறது இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வால்பேப்பர். ஸோ இந்த சூப்பர் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக வந்த அப்டேட்டோடய எல்லாமே உங்களுக்கு இருக்கும் புது லொக்கேஷனோட சேர்த்து. ஸோ அடுத்தது தான் நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸுங்கிறது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீஜின் வைஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் எல்லா அனிமல்ஸோட சவுண்ட்ஸுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரீஜியன், ஒவ்வொரு கண்ட்ரி பேஸ் பண்ணி, அதுக்குள்ளே இருக்க ரீஜியன் பேஸ் பண்ணி அனிமல் சவுண்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கூலஸ்ட் ஃபீச்சராக இருக்குது இன்னுமே. ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் ஆப்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரீசன்ஸ் ஆப்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு வெர்டிக்கல் மோடில் தான் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் இனிமேல் வந்து ஹரிஜானில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு MIUI 12.5 வந்து இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஹோம் ஸ்க்ரீனில் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் ரேண்டமாக நிறைய ஆப் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ரெண்டு மூணு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் வந்துட்டு ரீசன் ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் மோட்னு சொல்லுவாங்க, இது வெர்டிக்கலில் உங்களுக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் ஹரிஜான்டலாக மாற்றிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் போங்க. ஹோம் ஸ்க்ரீனில் கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அரேஞ்ச் ஐட்டம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஹரிஜான்டல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிஜான்டலில் மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேணாட்டி நீங்கள் த்ரோ அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதில் ஒரு பெஸ்ட் ஃபீச்சராக இருக்குது. ஸோ அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா கேலரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா நம்ம எல்லா ஃபோட்டோஸ் இல்லைனா பர்டிகுலர் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி அதை PDF-ஆக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாமல் இங்கேருந்து டிஃபால்ட்டாக பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஃபோட்டோ நீங்கள் பண்ணணுனாலும் ஆப்ஷனில் போயிட்டு க்ரியேட் PDF கொடுத்தீங்கன்னா PDF-ஆக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு யூஸ்ஃபுல் ஃபீச்சராக இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா கேலரி எடிட் அந்த பேஜ் யூஐ வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே டிசைனாக கொண்டு வந்திருக்காங்க, எல்லாமே ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கேமராவில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோரில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அந்த கிரிட் மாதிரி இருக்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விஷுவலாக தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், டேப் பண்ணுவோம், இங்கே வந்து பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்டேட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சீ கிளீனர். இந்த சீ கிளீனரில் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த க்ளீன் பண்ணக்கூடிய அந்த டிசைன் தான். ஸோ இதை நீங்கள் டார்க் மோடில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அனிமேஷனும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு இந்த அப்டேட்லேயே வந்துடும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து MIUI 12.5 கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது சொல்ல போனால். MIUI 12 ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு நாலு டிவைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் டிவைஸ்க்குரிய லிங்க்கை கரெக்டாக கிளிக் பண்ணி அந்த OS-ஐ டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் வச்சுருங்க. நம்ம முழுக்க முழுக்க TWRP யூஸ் பண்ணி தான் அதை ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வந்து பயங்கர ஸ்டேபிளாகவும் இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நீங்கள் TWRP இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். TWRP வேணும்னா நீங்கள் பூட்லோடர் அன்லாக் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜரில் தான் அது பண்ண முடியும். சரி, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலை வச்சுட்டு நீங்கள் நேராக வந்துட்டு TWRP வந்து பூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபோனை வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் TWRP போட்டிருந்தீங்கன்னா இல்லை கஸ்டம் ரெக்கவரி எது போட்டிருந்தாலும் பரவாயில்ல, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டனும் பவர் பட்டனும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு TWRP-க்குள்ளே பூட் ஆகிடும். ஸோ TWRP-க்குள்ளே போனோடனையுமே மேஜராக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஸோ இங்கே ஒரு சில விஷயம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். வைப்பில் போயிட்டு அட்வான்ஸ் வைப்பில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு டால்விக்கு கேச்சு சிஸ்டம் வெண்டார் இருந்தால் வெண்டாரும் செலக்ட் பண்ணணும் டேட்டா. ஸோ இந்த அஞ்சையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். வெண்டார் இல்லைனா வெண்டார் விட்டுட்டு அந்த நாலையும் செலக்ட் பண்ணி வைப் பண்ணிடுங்க. வைப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இன்ஸ்டால் போகணும். இன்ஸ்டால் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கீழே ஸ்வைப் டு கன்ஃபார்ம் கொடுத்தா ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து இன்ஸ்டால் ஆஃப்டர், அதாவது ஆஃப்டர் இன்ஸ்டால் ரிபோர்ட் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ரிபோர்ட் ஆகிற மாதிரி டிக் பண்ணியிருக்கேன், அதை அன்டிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்வைப் பண்ணேன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு டைம் கீழே வைப் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதிலே கேட்கும், நீங்கள் ஜஸ்ட் வைப் மட்டும் பண்ணிடுங்க. வைப் பண்ணிவிட்டு நீங்கள் ரிபூட் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து போட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். போட்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதுவரை வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்கப் வேணும்னா பேக்கப்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ளாஷ் பண்ணுங்கள். ரெண்டாவது சார்ஜ் 60% மேலே வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வரும், அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து சிம் கார்டு செலக்ட் பண்ணுறது, வைஃபை கனெக்ட் பண்ணுறது, மெயில் ஐடி ஆட் பண்ணுறது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புல்ல பூட்டப் ஆகிடும்.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட பக்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.